Hi students, welcome to Gainers YouTube channel. இனிக் நம்ம பாக்கப் போரு வீடியோ, ledger எப்படி பிரிப்பார் பண்ணுனும் அப்படியின்தான் பாக்கப் போரும். First, ledger அப்படினா என்ன பார்க்கலாம். நம்மலோட accounting cycleோட second important stage தான் ledger. இந்த ledgerல நம்ம business transactions எல்லாத்தையுமே classify பண்ணிரும். So, classify பண்ணி, அதில இருந்து நம்ம balance எவ்வளோ அப்படிங்கிறத find பண்ணிரும். Next, journalக்கு ledgerக்கு என்ன difference அப்படின்னு பார்க்கலாம். Journal அப்படியுங்கருது ஒரு original entry. So, first, initial, எல்லா business transaction மி நம்ம journal தான் record பண்டுரும். Ledger அப்படியுங்கருது பத்தீங்கன்னா, journal depend மனி இருக்கு. ஏனா, journal entries வெச்சுதான் நம்ம ledgerை prepare பண்டுரும். So, அப்ப ledger பத்தீங்கன்னா, journal depend மனி இருக்கு. Then, journalல நம்ம எல்லா transactions மி chronological orderல record பண்ணும். Ledgerல அந்த மாதிரி எந்த specific orderும் நம்ம follow பண்டுரதில்ல. Then, journal வந்து நம்ம எதாவது legal problems வரப்ப, evidence நம்ம அதை submit பண்ண முடியும். Ledger பார்த்தீங்கன்னா, நம்மளோட business results வந்து assess பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். So, ஏனா, இப்ப நம்ம ledger மூலிமா, balance எவ்வளோ அப்படிங்கிறத find பண்றோம். So, அந்த balance மூலிமா, நம்ம business ஓட result எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Journal பார்த்தீங்கன்னா, only transactions மட்டும்தான் focus பண்ணியிருக்கும். இதே ledger வந்து accounts மட்டும்தான் focus பண்ணியிருக்கும். ஒவ்வொரு accountயும் focus பண்ணியிருக்கும். Journalல நம்ம transactions எல்லாத்தையுமே record பண்றத journalizing அப்படிங்கலாம். Ledgerல transactions எல்லாமே record பண்றதுக்கு பேரு posting. Then journal அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு subsidiary, அதாவது ஒரு secondary book தான். ஏன்னா நம்ம each and every transactions மட்டும்தான் record பண்றோம். இதே ledger பார்த்தீங்கன்னா ஒரு main books of accounts அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம transactions எல்லாமே record பண்ணிடுறோம். ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ledger ப்ரிப்பேர் பண்றப்ப அந்த ledger மூலியமா தான் நம்மளுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ, கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோன்னு அந்த பேலன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ledger வந்து மெயின் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் ஜேர்னல் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே அன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பட் ஆனால் ledger பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ஸ் நம்ம ledger அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ப்ரிப்பேர் ராமோஸ் ledger அக்கௌண்ட். Goods purchased from Ramu, ₹15,500. Returned goods to Ramu, ₹400. Paid cash to Ramu in full and final settlement, ₹15,000. And discount received, ₹100. So, Ramu ஓட ledger account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மலுக்கு ஒரு 3 transactions குடுத்திருக்காங்க. So, நம்ம ledger வந்து journal base பண்ணிதான் prepare பண்ண போரும். So, அதனால, first journal entries பார்க்கலாம். First, goods purchased from Ramu. So, Ramu கிருந்து நம்ம goods வந்து purchase பண்ணிரும். So, purchase அப்படிங்கது நம்மலுக்கு expenses. Purchase account data 2. Who's a giver அப்படின்னா Ramu. அப்பு 2 Ramu account. So, entry பத்திங்கன்னா purchase account data 2 Ramu account. இப்பு நம்ம Ramu ஓட ledger account prepare பண்ணிரும். நம்மலுக்கு first entry பத்திங்கன்னா purchase account data 2 Ramu account. Ramu account இந்த journal entryல Ramu account வந்து நம்மலுக்கு creditல இருக்கு. நம்ம prepare பண்டுது Ramu ஓட ledger account. So Ramu account creditல இருக்கனால அதோட following entryயும் நம்மலுக்கு creditலதான் வரும். So அப்பா purchase account அப்படிங்கருதும் நம்மலுக்கு creditலதான் வரும். அப்பா buy purchase account 15,500. என்ன Ramu account creditல இருக்கு. நம்ம Ramu ஓட ledger account prepare பண்டுப் அதோட following entryயும் நம்மலுக்கு creditலதான் வரும். So, ராமக்கு திருப்பி நம்ம return பண்ணிட்டோம். அப்பா இது purchase return. So, entry பத்திங்கன்னா Ramu account data to purchase return account. இப்ப Ramu account வந்து நம்மலுக்கு debitல இருக்கு. அப்பா அதோட following entry purchase returnும் நம்மலுக்கு debitலதான் வரும். So, 2 purchase return account 400. Next, paid cash to Ramu in full and final settlement, ₹15,000 and discount received, ₹100. So, Ramuக்கு இப்பு நம்ம cash pay பண்டுரும். So, Ramuக்கு cash pay பண்டுரப்போம் இங்க யார் receive பண்டுரார்னா Ramu. அப்பு Ramu account debtor, 2 cash account, 2 discount received account. So, cash வந்து நம்மலுக்கு வெளியைப் போகுதாதனால் அது credit பண்ணிருக்கும். Ramuக்கு cash pay பண்டுரப்போம் நம்ம ₹100 discount receive பண்ணிருக்கும். So, நம்மலுட income-ஐ நம்ம credit பண்ணுவோம். நம்மலுட nominal rule credit all incomes and gains. So, அப்போ discount received அப்படிங்கர்து income. அப்போ அதனால் அதையும் credit பண்ணிருக்கும். அப்போ entry பார்த்தீங்கனா, Ramu account data 2, cash account 2, discount received account. Ramu account debitல இருக்கு. அப்போ அதோடு following entryயும் நம்மலுக்கு debitலதான் வரும். 2 cash account 15,000, 2 discount received account 100. இப்போ நம்ம debitையும் creditையும் total போட்டும் அப்படியினா, நம்மலுக்கு debitும் creditும் equal இருக்கு. So, இந்த சம்ல debit credit equal இருக்கு. Next, இன்னோரு சம்ல, நம்ம in case balance வந்துச்சு அப்படியினா, அது எப்படி போடனும் அப்படிங்கர்த பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் அ கேஷ் அக்கௌண்ட். 2015 ஜான்வரி 1 கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 20,000. ஜான்வரி 3 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் வேலூர் ரூபீஸ் 1,000. ஜான்வரி 5 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ரூபீஸ் 5,000. ஜான்வரி 10 வித்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க் ரூபீஸ் 1,000. ஜான்வரி 15 பெய்ட் வேஜஸ் ரூபீஸ் 500. ஜான்வரி 22 பெய்ட் ரெயின் ரூபீஸ் 1,000. ஸோ இப்போ இதில் கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 6 ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஜர்னல் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 20,000. ஸோ கேபிட்டல் பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் உள்ள வரும். ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் ரூலில் டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வருது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் வேலு, வேலுக்கிட்டிருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹூஸ் அ கிவர் அப்படின்னா வேலு. அப்போ டு வேலு அக்கௌண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு வேலு அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 5 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் வந்து நம்மளுக்கு வெளியே போகுது, அதனால டூ கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வித்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க். ஸோ பேங்க்லேருந்து கேஷ் வித்ரா பண்ணுறப்ப கேஷ் நம்மளுக்கு உள்ள வரும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜான்வரி 15 பெய்ட் வேஜஸ், வேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அந்த வேஜஸ் பே பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் வெளியே போகும். இப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பெய்ட் ரெண்ட், ரெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் வெளியே போகும். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த 6 ஜர்னல் என்ட்ரி பார்த்தாச்சு. இப்போ எப்படி லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது, கேஷ் அக்கௌண்ட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம போடுறது கேஷ் அக்கௌண்ட் லெஜர். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, அப்போ அதோட ஃபாலோயிங் என்ட்ரியும் நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். அப்போ ஜான்வரி 1 டூ கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் வேலு. ஸோ அதுக்கு என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு வேலு அக்கௌண்ட். இந்த என்ட்ரியில் நம்மளுக்கு கேஷ் அப்படிங்கிறதே வரல. அப்போ கேஷ் வரல அப்படின்னா நம்ம இதை வந்து கேஷ் அக்கௌண்ட் லெஜரில் போட முடியாது. சப்போஸ் கேஷ் அக்கௌண்ட் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம போட முடியும். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் வேலு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் கேஷ் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ அதனால் இந்த என்ட்ரி இதில் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ அதோட ஃபாலோயிங் என்ட்ரியும் கிரெடிட்டில் தான் வரும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் வித்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க், ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, அப்போ அதோட ஃபாலோயிங் என்ட்ரியும் டெபிட்டில் தான் வரும். ஜான்வரி 10 டு பேங்க் அக்கௌண்ட் 1,000. நெக்ஸ்ட் பெய்ட் வேஜஸ் என்ட்ரி வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ அதோட ஃபாலோயிங் என்ட்ரியும் கிரெடிட்டில் தான் வரும். ஜான்வரி 15 பை வேஜஸ் 500. நெக்ஸ்ட் பெய்ட் ரெண்ட், ஜர்னல் என்ட்ரி ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ அதோட ஃபாலோயிங் என்ட்ரியும் கிரெடிட்டில் தான் வரும். ஜான்வரி 22 பை ரெண்ட் அக்கௌண்ட் 1,000. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேஷ் அக்கௌண்ட் லெஜரில் போட்டுட்டோம். இப்போ டெபிட்டையும் கிரெடிட்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடு நம்மளுக்கு 21,000 வருது, கிரெடிட் சைடு 6,500 தான் வருது. நம்மளோட அக்கௌண்டிங் ரூல் படி டெபிட் டு கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கிரெடிட் சைடு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 14,500 ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் வருது. ஸோ 21,000 6,500 போச்சுன்னா ரிமைனிங் 14,500. அந்த 14,500 தான் நம்மளுக்கு பேலன்ஸ், கேஷ் அக்கௌண்ட் லெஜரோட பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம அந்த மந்தோட எண்டிங் டேட்டில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 31st January பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இந்த பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி டவுன் பண்ணுவோம். அப்போ அந்த பேலன்ஸுக்கு நேராக கிரெடிட் சைடு, ஏன்னா கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வருது. அப்போ 31st January பை பேலன்ஸ் கேரி டவுன் 14,500. ஸோ அந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது இங்கே கிடச்ச இந்த பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ அது எந்த சைடு ப்ராட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு கிடச்சிருக்கு, அப்போ அதை வந்து நம்ம டெபிட் சைடு தான் ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட்டில் தான் அதை ப்ராட் டவுன் பண்ணுவோம். அப்போ ஃபெப்ரவரி 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 14,500. ஸோ பேலன்ஸ் எங்கே வந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம அதை வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா knowledgegainers2020@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு மெயில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.